अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयुंत वेदितुं सवर्णिलिंगी विदित समायेयौ युधिष्ठिरं द्वैतमने मनेचरः। ரெண்டாவது சர்க்கத்துல வந்து யுதிஷ்டிரர் தன்னுடைய பேச்ச முடிச்சார். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வனேச்சரன் வந்து சொன்னான், அதுக்கப்புறம் திரௌபதி அவளுடைய ஒப்பீனியனை சொன்னான், பீமன் ஒரு ஆவேசத்தோட தன்னுடைய ஒப்பீனியனை சொன்னான். இவா எல்லாரையும் சாந்தவனப்படுத்துற மாதிரி யுதிஷ்டிரர் வந்து தன்னுடைய பேச்ச முடிச்ச உடனே அந்த சமயத்துல ஒரு ஆபதாம் அசூதிகி இது நன்மைகளை வந்து பொழியக்கூடிய ஒரு வியாசர் அங்க வந்தார் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனோட நிறுத்தினோம் ரெண்டாவது சர்க்கத்துல. இப்ப மூணாவது சர்க்கம் வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவர் வந்து நமக்கு கொடுக்கிறார். முதல்லயே ஆரம்பமே ஒரு குலக்கம் நாலு ஸ்லோகங்கள்ல அவருடைய டிஸ்கிரிப்ஷன் வியாசருடைய டிஸ்கிரிப்ஷன் வருது. படி. ததஹ சரச்சந்திர கராபிராமைஹி உத்சர்பிபிஹி प्रांशु मीवांशु जाले ही विभ्राणम 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 आनी वरे विभ्राणम आनीले आनीले रुचम पिशंग पिशंगी ही पिशंगी ही जटाहा तटित्वंतम इव तटित தடித்வந்தம் தடித்துனா வந்து மின்னல் மின்னலை கொண்ட ஒரு அம்புவாகம் இத போல அம்புவாகம்னா மேகம் மேகத்தை போல் அவர் வந்தார் அப்படின்னு பின்னாடி வரப்போறது. நாலாவது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா தர்மாத்மஜோ தர்ம நிபந்தினீனாம் பிரசூதிமேன பிரணுதாம் ஸ்ருதீனாம் ஹேதும் தத் அப்யாகமனே பரீப்சுஹு சுகோ முனிம் ஆபபாஷே. அந்த முனிம் தர்மாத்மஜகா முனிம் ஆபபாஷே அதுல வந்து முடிய போறது. தர்மாத்மஜகா யுதிஷ்டிரர் முனிம் ஆபபாஷே முனிவரிடம் பேசினார். இந்த சுக உபவிஷ்டம் முனிம் சுகமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய முனிம் வியாசரிடம் இவர் பேசினார் அப்படின்னு இது எல்லாமே உனக்கு அங்க போய் இது பண்ண போறது, அன்வயமாக போறது. இங்கே இருந்து ஆரம்பிச்சு சரியா. ததஹா பிறகு சரச்சந்திர கராபி கரா அபிராமைஹி உத்சர்பிபிஹி பிராம்சும் இவ அம்சுஜாலைஹி விப்ராணம் ஆநீல ருச்சம் பிஷங்கீஹி ஜடாஹா தடித்வந்தம் இவ அம்புவாஹம் முனிம் ஆபபாஷே. சரச்சந்திர கரா அபிராமைஹி உத்சர்பிபிஹி இந்த டெக்ஸ்ட காமிக்கிறேன். சோ இதுல வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா அத த்ரிபிஹி முனிம் விசிம்சன் சதுர்பிஹி கலாபகம் ஆஹ அப்படிங்கிறார். த்ரிபிஹி முனிம் விசிம்சன்னுங்கிறச்சு விசேஷ என்ன அவரோட வந்து பிரைஸ் பண்ணிட்டு வர்ணன் என்ன முனிவரை வந்து மூன்று ஸ்லோகங்கள்னால வர்ணிச்சுட்டு நாலாவதுல இந்த இதை முடிக்கிறார், அந்த சென்டென்ஸ உனக்கு முடிக்கிறார். அதனால கலாபகம் பேரு. ததுக்தம் துவாபியாம் யுக்மம் இது புரோக்தம் த்ரிபிஹி ஸ்லோகைஹி விசேஷகம் கலாபகம் சதுர்பிஹி சாது தூர்துவம் குலகம் ஸ்மிருதம். சரியா. சோ ரெண்டு ஸ்லோகத்தோட வந்ததுன்னா யுக்மம் நம்ம இது முன்னாடியே பாத்திருக்கோம். த்ரிபிஹி விசேஷகம் மூன்று ஸ்லோகங்கள்ல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கு விசேஷகம்னு பேரு. கலாபகம் வந்து நாலு ஸ்லோகங்கள், அதுக்கு ஊர்துவம் அப்படின்னா அஞ்சு பிளஸ் இருந்ததுன்னா அதுக்கு குலகம்னு பேரு. இப்போ ததஹா பிறகு, பிறகுன்னா உபவேசனானந்தரம், உபவேசனானந்தரம் உட்கார வச்சதுக்கு அப்புறம் முந்தின சர்க்கத்துல அப்படிதானே அவரை உட்காத்தி வச்சாரு தானே, அந்த ஆசனத்துக்கு உட்காத்தி வச்சாருன்னு முடிஞ்சது. சோ அதனால ததஹா அப்படிங்கிறதுக்கு மல்லிநாத்தர் தொடர்ச்சி நமக்கு எழுதுற உபவேசனானந்தரம் அவரை உட்கார சொன்னதுக்கு அப்புறம் சரச்சந்திர கராபிராமைஹி உத்சர்பிபிஹி அம்சு ஜாலைஹி பிராம்சும் இவ பிஷங்கீஹி ஜட்டாஹா விப்ராணம் அங்க வருது. சோ முதல்ல வந்து பிராம்சும் இவ ஆனியில ருச்சம்ங்கிறதெல்லாம் அடுத்தது. சோ பிராம்சும் இவ ரொம்ப டாலா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக டாலா இருக்க, அவர் ஏற்கனவே டால் தான். இது அதாவது அப்ரஷ்யாமஹா அப்ரஷ்யாமஹா பிங்க ஜட்டா பத்த கலாபகா
பிராம்சுஹு தண்டி கிருஷ்ண மிருகத்வக் பரிதானஹா சர்வான் லோகான் பாவயமானஹா கவி முக்கியஹா பாராசர்யா பர்வசு ரூபம் விபிருணுதே. அதான் அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இதுல. அப்ரஷ்யாமஹா, அப்படியே நல்ல மேகம், கருத்த மேகம் போல, அப்ரம் போல, ஷியாமஹா கருத்த வர்ணம் கொண்டவர். இங்க அதான் சொல்கிறார், அம்புவாகம் இவ தடிப்பந்தம் அம்புவாகம் இவ. அவன் மின்னல் கொண்ட ஒரு அம்புவாகா மேகத்தை போல் இருக்கார்னா, பிங்க ஜட்டா பத்த கலாபகா. பிங்க ஜட்டா, பிங்கங்கிறது ஒரு மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஜட்டாமுடியை தரித்த ஒரு தலைமுடி அவருக்கு. சோ பிங்க ஜட்டா பத்த கலாபகா அப்ரஷ்யாமஹா. பிராம்சுஹு, அவர் ஏற்கனவே டால், சரியா? சோ பிராம்சுஹு தண்டி, கையில தண்டம் வச்சுட்டு இருக்கார். கிருஷ்ண மிருக தோக்கு பரிதானஹா, கிருஷ்ண மிருகம் அந்த மானுடைய ஒரு தோலை வந்து மேல வஸ்திரமா கட்டின் இருக்கார். சர்வான் லோகான் பாவயமானஹா, எல்லா உலகத்தையும் அப்படியே பவித்திரமாக்கி கொண்டு, பாராசர்யா பருவசு ரூபம் விபிருணோது. அவர் வந்து ஒவ்வொரு புண்ணிய காலத்திலயும் நமக்கு வந்து அவருடைய உருவத்தை வந்து காமிக்கட்டும். இந்த மாதிரி உலகத்தையே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? பருவசுங்கிறது, பருவம்ங்கிறது ஒவ்வொரு இந்த டைம், அதாவது ஃபோர்ட்நைட் அண்ட் பௌர்ணமிக்கு வந்து பருவான பேரு. ஒவ்வொரு நல்ல நாள், நல்ல நாள்களிலும் அதுக்கல் அந்த சமயத்துல நமக்கு வந்து அவருடைய ரூபமானது தரிசனம் கொடுக்கட்டும். இந்த மாதிரி நமக்கு பாவம் பண்ணிட்டு இருக்கிறவர், எல்லாருக்கும் பவித்திரமா இது பண்ணிட்டு இருக்கிறவருங்கிற. ஓகே, சோ அதனால பிராம்சுஹு அப்படின்னு அதுல டிஸ்கிரைப் பண்ணிருக்கிற மாதிரி இங்க வந்து பிராம்சுஹு என்னத்தினால அப்படின்னா, சரச்சந்திர கர அபிராமைகி உற்சர்பிபிகி அம்சு ஜாலைகி. அவர்கிட்ட அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு அம்சு கிரணங்கள் வெளியில வருது. அந்த கிரணம் வந்து வெண்மையா இருக்கான். எது போல? சரத்காலத்து சந்திரனை போல், சந்திரனுடைய சரச்சந்திர கர அதனுடைய கிரணங்கள் போல் அபிராம அழகாக இருக்கக்கூடியது, ரொம்ப மனதை கவரக்கூடியதாக இருக்கும். உச்சர்பிபிகி வெளியில வருகின்ற அம்சு ஜாலைகி பிரபா பட்டலம், ஒரு பிரகாசம், பிரகாசங்களினுடைய ஜாலம்னு கூட்டம், பிரகாச குவியலா இருக்கார் அவர் பாக்குறதுக்கு. அப்ரஷ்யாமஹா, ஆனா அவர்கிட்டேந்து வரக்கூடிய பிரகாசம் வந்து அப்படியே நல்ல சரத்காலத்து சந்திரன் மாதிரி இருக்கான். அப்போ சின்ஸ் தட் தேர் இஸ் இந்த ஒளிவட்டம் மாதிரி மேல வருது வச்சுக்கோயே, பிராண சரீரம்ங்கிறது பிராணி ஹீலிங் போய் பார்த்தோம்னா, நம்மளோட தலைய தாண்டி ஒரு தச அங்குலம் தாண்டி நம்மளுடைய பிராணி சரீரம்ங்கிறது இருக்கான் அப்படின்னு பேரு. சோ நம்மளுடைய சரீரத்தை தாண்டி தெர் இஸ் அ பிராணிக் ஸ்பியர்னு பேரு. அதுதான் வந்து ஒரு தச அங்குலம் தாண்டி இருக்குன்னு பேரு. தசாங்குலம் அத்திதிஷ்டத்துன்னு இருக்கோ இல்லையோ, அத வந்து அந்த பிராணி சரீரம்னு சொல்றா சில பேர். சோ அந்த அதனால வந்து அவருடைய நார்மல் ஹைட்டை தாண்டி இன்னும் வசத்தியா இந்த அம்சுஜாலங்கள்னால அவர் வந்து வசத்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, டாலரா இருக்காங்க, புரியுதா? சோ ஒரு ஒரு காந்தி வழியில வர்றச்சு he looks much taller than what he normally is because of that radiance that he emits. சரியா? சரத்காலத்து சந்திர கிரணம், சரத் சந்திர கர அபிராமைகி அழகாக இருக்கக்கூடிய உற்சர்பிபிகி வெளிவருகின்ற அம்சுஜாலைகி லஸ்டர், அந்த கிரணங்களினால் அவருடைய ஒரு பிரகாசத்தினால, பிரகாசங்களினால் பிராம்சும் இவ ஸ்திதம், அவர் ரொம்ப உயர்வாக இருப்பது போல் இருந்தார். ஆனா நமக்கு அவருடைய டிஸ்கிரிப்ஷனே பிராம்சுஹூதான், அவர் டால் தான் அவர், அதையும் தாண்டி இன்னும் டாலா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சமயம் நம்ம வந்து குழந்தையில இருக்கிறச்சு, சின்னவாளா இருக்கிறச்சு, நம்ம அப்பாவை பாக்கிறச்சு நமக்கு ரொம்ப டாலா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டாலா ஆக 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 ஒரு வயசு வர்றச்சு அவ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன வயசுல நமக்கு பாக்குறச்சு எப்படி இருக்கும், அதே ஹைட்டு தான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வி லுக் அப் டு தெம், அதனால நேச்சுரலா வந்து இன்னும் ஒரு ஜாஸ்தி ஒரு டால்னஸ் இருக்கிற மாதிரி தோணும், அதுதான். அதுக்கப்புறம் அணில ருச்சம், முழுமையாக அப்படியே கருமையான ஒரு காந்தியை கொண்டவர் அணில ருச்சம். அதுக்கப்புறம் பிசங்கீஹி ஜட்டாஹா விப்ராணம் சொன்னார் இல்லையா, பிங்க ஜட்டா பத்த கலாபம் அப்படின்னு அவர் டிஸ்கிரிப்ஷன். அப்ரஷ்யாமஹா
பிங்க ஜட்டா பத்த கலாபா. அதேதான் இங்கே சொல்றாரு, ஆ நீல ருச்சம், அப்படியே முழுமையாக ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடியவர், கருமையாக இருக்கக்கூடிய ஒரு மேனி, கருத்த மேனி கொண்டவர். பிஷங்கீஹி மஞ்சள் கலர்ல, அது மஞ்சள்னா நல்ல இந்த ஒரு எல்லோ கலர்னு பீதாம்பரம் டைப் இல்ல. பிஷங்கிங்கிறது வந்து ஒரு there is a mixture of brownish and yellowish color. Okay, ஒரு செம்பட்டம்பம், அந்த செம்பட்ட கலர் அது. அதுதான் பிஷங்கீஹி ஜடாகா ஜடைகளை பிப்ராணம் தரித்திருப்பவர். எல்லாம் முனிம்க்கு அப்ஜெக்டிவா போறது. இந்த காரணத்தினால அவர் எப்படி இருக்காருன்னா பாக்குறதுக்கு, தடித்வந்தம் அம்புவாகம் இவ, தடித்து வித்யுத், வித்யுத் யுக்தம், தடித்வந்தம் வித்யுத் யுக்தம் அம்புவாகம் இவ ஸ்திதம். அதனால உத்ரேக்ஷ இந்த இடத்துல பாக்குறதுக்கு வந்து தடித்தோட இருக்கக்கூடிய ஒரு அம்பு, அம்புவாகா மேகம், மேகத்தை போல் இருக்கக்கூடியவர். பிராம்சும் இவங்கிற இடத்துலயும் உத்ரேக்ஷா ஆனது. ஆனா ரெண்டுமே இண்டிபெண்டா நிக்கிறதுனால என்ன சம்சிருஷ்டி, சரியா சம்சிருஷ்டி, கரெக்டா என்ன சம்சிருஷ்டி சங்கரஹா மறந்து போயிடுதா உனக்கு? சம்சிருஷ்டிங்கிறச்சு ரெண்டு அலங்காரம் வந்து தனித்தனியா நின்னதுன்னா அது வந்து சம்சிருஷ்டி. If they are not dependent on each other. ரெண்டு அலங்காரம் வந்து சேர்ந்து இருக்கு, அது ரெண்டும் வந்து எய்தர் அங்காங்கி பாவத்துல இருக்கலாம், இல்லைன்னா சந்தேகத்துல இருக்கலாம், இல்லைன்னா ஏக, அது என்ன ஏகானு பிரவேசமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. மூணு டைப் ஆஃப் சங்கரம் இருக்குதுல. In other words, ரெண்டு அலங்காரம் சேர்ந்து பின்னிடும், பின்னி பின்னி இருந்ததுன்னா அதுக்கு சங்கரம் பேர், சரியா? சோ ததஹா சரச்சந்திர கராபிராமைஹி உற்சர்பிபிஹி பிராம்சுமிவ அம்சுஜாலைஹி பிப்ராணம் ஆநீல ருச்சம் பிஷங்கீஹி ஜடாஹ தடித்வந்தம் இவ அம்புவாஹம். அடுத்தது பிரசாத லக்ஷ்மீம், பிரசாத லக்ஷ்மீம் தததம் சமக்ராம் வப்புஃ பிரகாஷேன ஜனாதிகேன பிரசஹ்ய சேதஸ் பிரசாதலக்ஷ்மீம் தததம் சமக்ராம் வபுஃ பிரகர்ஷேண ஜனாதிகேன பிரசஹ்ய சேதஸ்ஸு சமாசஜந்தம் அசம்ஸ்துதானாம் அபி பாவம் ஆர்த்ரம். ஓகே, ஒரே நிமிஷம், யஸ், இன்னும் பெருசா அவர் போட்டிருக்காருல்ல இங்கிலீஷ்ல மல்லிநாதர், பயங்கரமா எழுதியிருக்காரு. சரி, சமக்ராம் பிரசாதலக்ஷ்மீம் தததம் அதையேவ ஜனாதிகேன வபு பிரகர்ஷேண அசம்ஸ்துதானாம் சேதஸ்ஸு ஆர்த்ரபாவம் பிரசஹ்ய சமாசஜந்தம்னு அன்மயம் போட்டிருக்காரு. ஓகே, பிரசாதலக்ஷ்மீம் ததத்தம் சமக்ரம் சமக்ராம் பிரசாதலக்ஷ்மீம் ததத்தம். அப்படியே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அத்தியந்தமான ஒரு சௌமிய குணம் அவருக்கு இருந்தது வியாசருக்கு. ரொம்ப அவர் பாக்குறதுக்கே வந்து சில பேர் எல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து மனசு சாந்தமாயிடும், சில பேர் பார்த்த உடனே உக்ரமாயிடும். சோ இந்த இடத்துல வந்து சமக்ராம் பிரசாதலக்ஷ்மீம் தததம், சமக்ராம் முழுமையாக பிரசாதலக்ஷ்மீம் சௌமியமாக இருக்கக்கூடிய சௌமியதா, அதுதான் பிரசாதா. அப்படியே ஒரு கிளாரிட்டி மனசுல, அதனுடைய ஒரு செல்வம் லக்ஷ்மிஹின் அழகு அல்லது செல்வம், அதை தததம் தாங்கின் இருக்கக்கூடியவர். சோ சமக்ராம் முழுமையாக பிரசாதலக்ஷ்மீம் தததம் ஒரு சௌமியமான ஒரு குவாலிட்டி, சௌமியமான ஒரு பியூட்டியை வந்து ததத்தம் தரித்து கொண்டிருப்பவர். அதனால எப்படி இருக்காருன்னா, ஜனாதிகேன வபு பிரகர்ஷேன அசம்ஸ்துதானாம் அபி ஜேதஸ்ஸு ஆர்த்ரபாவம் பிரசஹ்ய சமாசஜம். அவருடைய திருமேனிய பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு சௌமியமா இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறதுனால, கிளாரிட்டி வர மாதிரி இருக்கிறதுனால மனசுக்கு
ஜனங்களினுடைய மனசுக்கு வந்து ஒரு ஃபோர்சிபிளா கொண்டு வந்து ஒரு ஆர்திரபாவம் ஒரு ஈரத்தன்மையை கொண்டு வந்து நுழைக்கிற மாதிரி இருக்கான். உனக்கு அதான் சொன்னேன்ல, சில பேரை பார்த்த உடனே நமக்கு அவளுக்கு இன்னாருன்னு தெரியாதா இருக்கலாம், ஆனா அவளை பார்த்த உடனே நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஆர்திரபாவம் ஏற்படுறது, ஒரு ஈரத்தனம் ஏற்படுறது. அவளை குறிச்சு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா நமக்கு தோண ஆரம்பிக்கிறது மனசுல. அவ இன்னாருன்னு தெரியணுங்கிற அவசியம் இல்ல, பயோடேட்டா தெரியணுங்கிறது இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முனிவர்னு இங்க வர்ணிக்கிறார். சோ சமக்ராம் பிரசாத லட்சுமியும் தததம், முழுமையாக ஒரு சௌமிய குணத்தை கொண்டவராக இருக்கக்கூடிய அந்த முனிவரே முனிவர். அதனால இப்ப என்ன ஆயிடுது, ஜன அதிகேன, உலகத்துல இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடியவர். சோ ஜன அதிகா அதிகச்சதி, அதிசாயி லோக அதிசாயினா வபு பிரகர்ஷேன, வபு ஆகாரத்தினுடைய ஒரு பிரகர்ஷம் சம்பத், அவருடைய ஒரு உருவ அமைப்பு வந்து உலகத்தை மீறினதான ஒரு உருவ அமைப்பா இருக்கு, அலௌகிகமான ஒரு வபுர் விசேஷத்தினால. அசம்ஸ்துதானாம் அபி சேதஸ்ஸு, அசம்ஸ்துதா அபரிச்சிதா, இது வியாசா அயம் இது அஜானதாம்ங்கிறாருங்க பாரு, வியாசா அயம் இது அஜானதாம் தான் அசம்ஸ்துதானாம் அபரிச்சிதானாம், தெரியாதவர்கள். யாருக்கு வந்து இவர் வியாசர்னு தெரியலையோ, அப்படிப்பட்ட அபரிச்சிதானாமபி அவர்களுடைய சேதஸ்து மனசுல கூட ஆர்திரபாவம், ஆர்திரபாவம்னா ஸ்னேக ஆர்திரபாவம், தயா இல்ல இங்க வந்து அவரை பார்த்தா ஐயோ பாவம் சொல்றது இல்ல, ஆர்திரபாவம்ங்கிறச்சு மனசு ஈரமாறுதுங்கிறது இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றார் மல்லிநாதர் அழகா, ஸ்னேக ஆர்திரபாவம், ஒரு பிரீத்தி விசேஷம் ஏற்படுறது, அந்த பிரீத்தி விசேஷத்தை பிரசஹ்ய பலாத்து சமாசஜந்தம், சமாசஜயதி சம அப்படின்னா சமாசஜயதி லகயதிங்கிறார், அப்படி கொண்டு வந்து புகுத்துறாருன்னு. வியாசர் என்ன பண்றாருன்னா, வியாசர் யார் யாருக்கெல்லாம் இவர் வியாசர்னு தெரியலையோ அசம்ஸ்துதானாம் அவர்களுடைய மனசுல கூட சேதசு மனதுகளில் ஆர்திரம் பாவம் ஸ்னேகமான ஒரு பாவத்தை அபிப்பிராயத்தை பிரசஹ்ய பலாத்து கஷ்டப்பட்டு புகுத்திடுற சமாசகம் அப்படி பண்ணின் ஆபபாஷே. சோ பிரசாத லக்ஷ்மீன் தததம் சமக்ராம் வபு பிரகர்ஷேன ஜனாதிகேன பிரசஹ்ய சேதஸ்ஸு சமாசஜந்தம் அசம்ஸ்துதானாம் அபி பாவம் ஆர்த்ரம். நெக்ஸ்ட் அனுத்தத ஆகாரதயா, அனுத்தத ஆகாரதயா ரிரிக்தாம் தன்வந்தம் 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 அந்தக்கரணஸ்ய விருத்திம் மாதுர்ய விஸ்ரம்ப விஷே ஷபாஜா கிருதோபசம்பாஷமிவேக்ஷிதேன, கிருதோபசம்பாஷம் இவ ஈக்ஷிதேன, ஈக்ஷிதேன கண்ணாலேயே பேசுற மாதிரி இருக்கு. அனுத்தத ஆகாரதயா விவிக்தாம் தன்வந்தம் அந்தக்கரணஸ்ய விருத்திம் விவிக்தாம் தன்வந்தம், ஒரு பவித்திரமான தன்னுடைய அந்தக்கரணம், அவர் வந்து எந்த விதத்திலையும் அவருக்கு வந்து ஒரு உத்ததமான ஒரு ஆகாரம் கிடையாது, ஒரு அரகண்டான ஒரு இது கிடையாது அவருக்கு, அனுத்தத ஆகாரம் சாந்த ஆகாரம் அப்படிங்கிறாரு இங்க. சோ சாந்த ஆகாரத்தையாங்கிறச்சு வாட் ஹி மீன்ஸ் பை தட் இஸ் உத்ததம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம், எங்க வந்து அகங்காரமே இல்லாமல் ஒரு ஹாட்டி ப்ரைட்ஃபுல்லா இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சாந்தமான ஆகாரத்தை கொண்ட காரணத்தினால் அனுத்தத ஆகாரதையா அந்தக்கரணஸ்ய விருத்திம், இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா, அந்த மாதிரி இவருக்கு மனசுலயே வந்து எந்த விதத்திலயும் ஒரு இது கிடையாதுங்கிறதுனால அந்த அந்தக்கரணத்தினுடைய விருத்திய விவிக்தாம் அந்தக்கரண விருத்தி விவிக்தாம் தன்வந்தம் அதை வந்து படிச்சுன்னு காண்பிக்கிறார் எல்லாருக்கும், தன்னுடைய அந்தக்கரண விருத்திய நல்ல தெளிவாக விவிக்தாமங்கிறச்சே பூதாம்னு போட்டிருக்காரு, சாந்தாம்ங்கிறார்,
அது வந்து ரொம்ப சாந்தமா இருக்கு என்னுடைய அந்த கரண விருத்தி அப்படிங்கறத பிரகடயந்தம் தெரிவிக்க கூடியவராக இருக்கார் தன்வந்தம் தன்வந்தம்னா தெரிவிக்கிறார் எல்லாருக்கும் சோ ஆக்ருதி எப்படி இருக்கோ அதே அது வந்து அந்த ஆக்ருதி ஆக்சுவலி சித்த சுத்தி கதையதி அஸ்தி ஆக்ருதி இதர் இப்படி எடுத்துக்கலாம் ஆக்ருதி வந்து அவருடைய சித்த சுத்தியை காண்பிக்கிறது சித்த சுத்தி இருக்கிறதுனாலதான் ஆக்ருதியும் அனுத்ததமா இருக்கு இது வந்து ஆக்சுவலி அவர் எழுதியிருக்கிறது எப்படின்னா அவருடைய ஃபார்ம் வெளியில பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப சாந்தமான ஆக்ருத்தியா இருக்கிறதுங்கிறது அவருடைய அந்தக்கரண விருத்தியை நமக்கு படிச்சுன்னு தெரிவிக்கிறது கண்டிப்பா வெளியில இப்படி ஒரு ஒரு சாந்தமா இருக்காருன்னா அவருடைய மனசுலயும் அந்த சாந்தம் இருக்கிறதுனாலதான் அது தெரியறதுங்கிறது அதனாலதான் பாவயமானகா எல்லா இடத்தையும் ரைட்டா சாந்தமாக காண்பித்துக் கொண்டு தன்னுடைய அந்தக்கரண விருத்தியை சாந்தமாக காண்பித்துக் கொண்டு மாதுரிய விஸ்ரம்ப விசேஷ பாஜா ஈக்ஷிதேன கிருத உபசம்பாஷம் இவ உபசம்பாஷம்னா சம்பாஷணம் அவ்வளவுதான் வந்து ஒரு சம்பாஷண பண்ற மாதிரி அவருடைய பார்வையிலேயே ஹிஸ் ஐசைட் ஸ்பீக்ஸ்ங்கிறோமே சில போர்ட்ரேட் எல்லாம் பாக்குறச்சு கண்ணுதான் முக்கியம் பா ஏன்னா கண்ணு வந்து இஸ் லைக் அ விண்டோ டு தி சோல் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஐடியா இங்க மாதுரிய விசிரம்ப விசேஷ பாஜா ஈக்ஷிதேன அப்ப கண் பார்வையினால் அந்த கண் பார்வைக்கு என்ன ட்ரிப் போடுறீங்க மாதுரியம் மாதுரியம்ங்கிறது இனிமையாக இருக்கக்கூடிய நிசர்கமாக ஒரு இனிமையாக இருக்கக்கூடிய விசிரம்ப உடனே நமக்கு வந்து விசுவாசத்தை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட விசேஷ பாஜான இந்த மாதுரியம் விசிரம்பம்ங்கிற ஒரு விசேஷம் ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டிய பாஜா வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது பாஜதி எவ்வளவு மாதுரிய விசேஷ பாஜா விசிரம்ப விசேஷ பாஜா பாக்குனா பஜதி இது அதை வைத்து கொண்டிருக்கிறார் மாதுரியம் ஸ்வபாவமாக ஒரு சௌமிய குணம் அல்லது இனிமையான குணமும் இருக்கு அந்த கண் பார்வைக்கு தான் இது அட்ஜெக்டிவ் சோ எந்த கண் பார்வைக்கு ஒரு மாதுரியம் விசிரம்பம் விசுவாசம் எல்லாமே இருக்கோ அவர் பார்த்த மாத்திரத்திலேயே வெரி ட்ரஸ்டிங் ஐஸ் சோ உடனே நமக்கு சொல்லணும் தோணும் எல்லாத்தையும் அப்படிப்பட்ட ஈக்ஷிதேன கிருத உபசம்பாஷம் இவ கிருதம் சம்பாஷணம் இவ அப்படியே என்னமோ திருஷ்டி விசேஷத்தினாலேயே அவர் வந்து சம்பாஷணம் செஞ்ச மாதிரி இருந்தது அப்படிங்கிறார் அது காஷிகாயாம் இங்க ஒரு லைன் போட்டிருக்காரு பாரு மல்லிநாத காஷிகாயாம் தூ உபசம்பாஷணம் உபசாந்த்வனம் இதி பாசனாதி சூத்திரேன அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு அப்படின்னா கண் பார்வையினால உபசம்பாஷணம்னு அப்படியே சாந்த்வனப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய பார்வைய கான்வர்சேஷன்ல நான் இப்படி கண் காமிச்சு அங்க வரியா இங்க வரியா அந்த மாதிரி சம்பாஷணம் இல்ல இது அப்படியே அந்த கண் பார்வை வந்து இட் இஸ் சோ இனிமையாவும் இருக்கு ட்ரஸ்டிங்காவும் இருக்கு மாதுரிய விசிரம்ப விசேஷ பாஜா ஈக்ஷிதேன உபசாந்த்வயன்னு இவ அப்படியே நம்மள யுதிஷ்டரை வந்து ஒரு காம் படுத்தின்னு இருக்கிற மாதிரி சுத்தி வர எல்லாரையும் அந்த இடத்துல யுதிஷ்டரர் காமாதான் இருக்கார் இருந்தாலும் மனசுல ஒரு டைலமா இருக்கும் மூலியம் என்ன பண்ணணும்னுட்டு அதுக்கு வந்து காலப்படாதபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிற மாதிரி இருக்கு அவருடைய கண் பார்வை ஆகாரதையா விவிக்தாம் தன்வந்தம் அந்தக்கரணஸ்ய விருத்திம் மாதுரிய விஸ்ரம்ப விசேஷ பாஜா கிருதோபசம்பாஷம் இவ ஈக்ஷிதேன தர்மாத்மஜோ தர்மாத்மஜோ தர்ம நிபந்த நிபந்தினீனாம் நிபந்தினீனாம் பிரசூத்திமேன பிரணுதாம் ஸ்ருதீனாம் ஏதும் ததப்யாகமனே பரீப்சுஹு பரீப்சுஹு சுகோபவிஷ்டம் முனி ஆவபாஷே தர்மாத்மஜா முனிம் ஆவபாஷே முடியல தர்ம நிபந்தினீனாம் ஸ்ருதீனாம் பிரசூதிம் ஏன பிரணுதாம் ஸ்ருதீனாம் பிரசூதிம் அப்படிங்கிறார் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு அட்ஜெக்டிவ் பாக்கி வச்சிருக்காரு வியாசருக்கு
சோ தர்ம நிபந்தினீனாம் ஏன பிரணுதாம் ஸ்ருதீனாம் பிரசூதிம். அடுத்தது சுக உபவிஷ்டம் முனிம் தத்யாகமன ஹேதும் பரிப்சுஹு தர்மராஜா தர்மாத்மஜா ஆபபாஷே. சோ அவருடைய டிஸ்கிரிப்ஷன் முடிச்சிருவோம். சோ தர்ம நிபந்தி ஸ்ருதீனாம் பிரசூதிம், வேதங்களினுடைய ஒரு பிரசூத்தினா அவர் தான் பிரபவஹா, வேதவியாசகம் தானே அவருக்கு பேரு. ஏன்னா வேதத்தை பிரித்து நமக்கு கொடுத்தவர், எல்லாம் மொத்தமா அப்படியே குவியலா இருந்தது, அதை பிரிச்சு அந்த பதபாட்டம் பிரிச்சு கொடுத்தவர் அவர் தான். அதனால அவருக்கு வந்து வேதவியாசர்னு பேரு. ஸ்ருதிகளை வந்து பிரிச்சு நமக்கு வந்து தந்தவர் அவர் தான். அதனால ஸ்ருதீனாம் பிரசூதிம் சுக உபவிஷ்டம், ஜம்முனா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு ஆசனத்துல, நன்னா உட்கார்ந்துட்டு இருக்க சுகாசனம்னு பேரு. அதாவது சுக உபவிஷ்டம்னா சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர், பத்மாசனம் இந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல சுகாசனம்னா நம்ம சாதாரணமா இப்போ சப்பளம் கொட்டின்னு உட்கார்றது இருக்கு, அதுக்கு சுகாசனம்னு பேரு. ஓகே, எந்த ஆசனத்துல எந்த ஒரு பொசிஷன்ல நமக்கு வந்து சௌக்கியமா உட்கார முடியுமோ அதுக்கு சுகாசனம். சோ சுகேன உபவிஷ்டம் முனிம், சௌக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கிற முனிவர். அவர் எப்படி இருக்காரு? ஸ்ருதீனாம் பிரசூதிம், ஸ்ருதிகள் வேதங்களினுடைய ஒரு உற்பத்திக்காரர். உற்பத்தினா நாட்டு அவர் தான் எழுதினாருங்கிறது இல்ல, இருந்த வேதத்தை அவர் தான் பிரிச்சார், பிரிச்சு கரெக்டா அதை வந்து இதுபடி பண்ணார். அந்த வேதங்களுக்கு பாக்கி ரெண்டும் அடிச்சுட்டு விசேஷம் எப்படி? தர்ம நிபந்தினீனாம், தர்ம நிபந்தினீனாம்க்கு என்ன போடுறார்? அக்னிஹோத்ராதி தர்ம பிரதிபாதகானாம், தர்மங்கள் ஸ்ரௌத தர்மங்கள் ஸ்மார்த்த தர்மங்கள் அப்படின்னு ரெண்டு. ஸ்ரௌத தர்மம்ங்கிறச்சு ஸ்ருதியில சொல்லிருக்கக்கூடிய தர்மங்கள், ஸ்மார்த்த தர்மம்ங்கிறச்சு ஸ்மிருதியில இருக்கக்கூடிய தர்மங்கள். ஓகே, இதுல வந்து தர்ம நிபந்தினீனாம் ஸ்ருதீனாம், அதனால ஸ்ருதியும் உனக்கு வேதமும் தர்மத்தை கூறுகிறது. என்னென்னலாம்? அக்னிஹோத்ராதி தர்ம பிரதிபாதகானாம், அக்னிஹோத்திரம் முதலிய தர்மங்கள். சந்தியாவந்தனாதின்னு சொல்லல, சந்தியாவந்தனத்தை வந்து தினம் பண்றாங்கிறதுனால அக்னிஹோத்ராதிங்கிற. ஓகே ஓகே, சந்தியாவந்தனம்ங்கிறது நம்ம என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நினைச்சுட்டு அதையும் பண்ணணும், அது வந்து நித்திய கர்மா, அது பண்ணித்தான் ஆகணும். இதுவும் நித்திய கர்மா, நித்திய கர்மாக்கு வந்து சந்தியாவந்தனம் இஸ் நாட் ஈவன் கன்சிடர்ட் பிகாஸ் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் தட் எவ்ரிபடி வில் டூ இட். அதனால அக்னிஹோத்ராதி தர்ம பிரதிபாதகானாம் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. சோ தர்ம நிபந்தினீனாம், தர்மத்தை நிபந்தனம்னா நிபந்தனம் வச்சுட்டு இருக்கு, அதாவது தர்மத்தை பிரதிபாதகம் பண்றது. இட் இட் ஷோஸ் இட் இட் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஸ்ருதி. சோ தர்ம நிபந்தினீனாம் நிபத்னாதி அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம். அடுத்தது ஏன பிரணுதாம், ஏனஹான்னா அகம் பாபம், பாபத்தை நுதத்தின புஷ்பன்றதுங்கிறோம் இல்லையோ. இப்போ இந்த மாடர்ன் சம்ஸ்கிருதத்துல வந்து நுதத்தின்னு சொல்றா, இந்த டங்கனம்க்கு அதாவது இத டைப் பண்றோம்ல பட்டனை புஷ் பண்றதுன்னு நுதத்தீம் வா. ஓகே, அது வந்து பழசுதான். ஆனா அந்த பிரணுதத்தின்னு பிரகர்ஷம் போட்டோம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், பாபத்தை போக்கிறதுன்னு. நுதத்தினா நிஜமாவே வந்து அடிக்கிறதுன்ற மாதிரியா? அழுத்தறதுன்னு அமுத்துறது அழுத்துறது நுதத்தி மசாஜ் பண்றதுன்னு இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த நுதத்தின்னு. பட் தள்ளுறதுக்கு வந்து இந்த அப்ப 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 நுதத்தி அந்த மாதிரிதான் சொல்லணும் இல்லையா, போக்குறது தள்ளுறதுன்னா. சும்மா இப்ப வந்து யூ பாயிண்ட் அவுட் அ பர்சன் ஃபிங்கரை வச்சுட்டு இப்படி நம்ம வந்து புஷ் பண்றோம் வச்சுக்கோ, அது வந்து சும்மா அவ்வளவுதான், அவளை தள்ளல நம்ம. அபசாரைய தீர்னாதான் உனக்கு வந்து விளக்கிடுறது புடிச்சு தள்ளுறது, இல்ல அபநுதத்தின்னா வந்து நல்லா வச்சு தள்ளுறது கீழே விழுற மாதிரி, அதுக்கு ஒரு இது எஃபெக்ட் ஜாஸ்தி ஆயிடும். நுதத்தி இஸ் ஜஸ்ட் ஸ்மால் புஷிங் ப்ராடிங் சொல்லலாம், பிரணுதாம் பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, தர்மத்தை பிரதிபாதகம் பண்றதுன்னா
பாபத்தை வந்து போக்குற மாதிரியும் இருக்கும் இல்லையோ, அந்த தர்மத்தை நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாபம் சேர போறது இல்லை. பாப செயல்கள் என்ன என்ன பாப செயல்கள்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். இப்ப தர்மம் சார், சத்தியம் வத தர்மம் சார, சுவாத்தியாயம் மா பிரமதித்தவியம்னு இருக்கு. தன்னுடைய அத்தியாயம் தன்னுடைய சாகையை வந்து பண்ணாமல் இருக்க கூடாதுன்னு இருக்கு. அதையும் சொல்றது நமக்கு பாப செயல்கள் என்ன எந்த பாப செயல்களை பண்ணக்கூடாது, நஹிம்சியா சர்வாபூதானின்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு சொல்றது. அப்படின்னா நம்மளை வந்து பாபத்திலிருந்தும் தடுக்கிறது, தர்ம வழியிலையும் போகிறதுக்கு நம்மளை வந்து தூண்டுறது. அப்படிப்பட்டு ஸ்ருதி நாம் வேதங்களினுடைய பிரசூதின் இவர் தான் வந்து உற்பத்தி ஸ்தானமா இருக்கார். அப்படிப்பட்ட முனிவர் சுக உபவிஷ்டம் ஜம்முன உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய முனிவரை அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேக்குறதுக்கு இவருக்கு ஆசையா இருக்கு. ஓகே, என்ன தத் அபியாகமனே ஹேதும் பரிப்சுகு, பரிப்சுகுனா ஜிக்ஞாசுகு, ஆசைப்படுகின்ற தர்மாத்மா, கேட்பதற்கு ஆசைப்படுகின்ற, அதை அறிவதற்கு ஆசைப்படுகின்ற, ஒன் ஹூ விஷஸ் டு நோ, அப்படிப்பட்ட தர்மாத்மஜா. என்ன தத் அபியாகமனே, அவருடைய வருகையின் காரணம், அவருடைய வருகையின் காரணத்தை பரிப்சுகு அறிவதற்கு ஆசைப்படுகின்ற, அதாவது பரி பரி பிளஸ் ஆப்னோத்தியா, ஆமா பரியாப்னோத்திங்கிறது ஞானம்னு அர்த்தம். ஓகே, பரீப்சாங்கிறது பிராப்தும் இச்சா. சோ இங்கேயும் வந்து பரீப்சுங்கிறது பிராப்தும் இச்சா. அவருடைய ஹேத்து ஒரே ஒரு கேள்வி இல்ல சொல்லு. இந்த ஓ சாரி, ஓகே, பிரபித்சுனா பிரதிபாதித்தும் இச்சு இச்சு இல்லையா? ஓகே, சட்டன் எனக்கு வாஸ் திங்கிங், ஓகே என்ன அதுக்கும் வந்து நீப்பு தாத்து நீப்சான்னு வரும். அறிவது ஜிக்னியாசாக்கும் நீப்சாவும் ஒரே மீனிங். அதே இந்த இடத்துல பரீப்சாங்கிறதும் ஹேதுவை அடைவதற்கு, அதுவும் அதே மீனிங் தான். சரியா? முனேகே ஆகமனே தத் ஆகமனே அப்படிங்கறது தஸ்ய ஆகமனே, அவர் அவருடைய வருகையின் காரணத்தை கேட்டும் பரிப்சுகு புரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற தர்மாத்மஜா, தர்ம தர்மராஜாவினுடைய யமனுடைய பிள்ளையான யுதிஷ்டர் ஆபபாஷே பேசினார். சோ வந்து இத்தனை நேரம் யுதிஷ்டரோட பேச்ச கேட்டோம், இப்ப திருப்பியும் யுதிஷ்டர் வந்து நீங்க எதுக்காக வந்திருக்கேன் இல்ல அப்படின்னு கேட்க போறாரு நமக்கு. சரியா? இதோட வந்து இந்த கலாபகம்ங்கிறது முடிஞ்சது. தர்மாத்மஜா, தர்மாத்மஜோ தர்ம நிபந்தினீனாம் பிரசூதிமேனம் பிரணுதாம் ஸ்ருதீனாம் ஹேதும் ததப்யாகமனே பரிப்சுகு சுகோபவிஷ்டம் முனிம் ஆபபாஷே.